ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்மாவினால் ஏற்படுகிற துக்கம் அல்லது துன்பம், இதிலிருந்து தப்பிக்க முடியுமா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கர்மா அப்படிங்கிறது வந்து புண்ணியம் பாவம் ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லப்பட்டாலும் ஜென்ரலாக பாவக்கர்மாவுக்கு சொல்கிறோம். எல்லாம் கர்மாட அப்படின்னு சொல்கிறது வந்து பாவக்கர்மத்தை தான் சொல்கிறாங்க, அதாவது பாவக்காரியங்கள். ஸோ அது பல ஜென்மமாக செய்திருப்போம், இந்த ஜென்மமும் செய்திருப்போம். ஸோ இந்த ஜென்மம் செய்த பாவங்களுக்கான தண்டனை பார்த்தீர்கள்னா, ஒரு 30-40 வயதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். ஒரு 40 வயதுக்கு மேலே தான் வரவே ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்கள் பாவம் செய்கிறதே பார்த்திங்கன்னா 20 to 40 தான் நிறைய பாவம் செய்வீங்க, அதுவும் 20 to 30 பயங்கரமாக செய்வீங்க. அதற்கான தண்டனையெல்லாம் 40க்கு மேலே வர ஆரம்பிக்கும். ஆனால் குழந்தையிலிருந்தே அனுபவிக்கிறோம் பாருங்கள், டீச்சர் அடிக்கிறது, அப்பா அம்மா சைக்கோவாக இருக்கிறது, இல்லை இப்போ ஒரு சில இடங்களில் அப்பா அம்மா குழந்தைய கொளுத்தலும் கூட செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ கொளுத்துறதுன்றது பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே குழந்தை வந்து வெளியில் திருடி இருக்கிறது, இது இதனால் வந்து எல்லா நாடுகளுமே இது நடக்குது அப்பப்போ. ஸோ அப்போ என்னென்னா, அந்த அளவுக்கு முன்ஜென்மத்தில் அந்த திருடுற புத்தி வந்து அந்த ஆத்மாவில் ஆழமாக பதிவாகி இருக்கிறது சின்ன வயசுலே. இல்லை குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்கிற அந்த வயசுலேயே அந்த பாவ குணத்தை வந்து அதால் தடுத்து நிறுத்த முடியல. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா உங்கள் குழந்தை திருடிடுச்சுனோடனே அப்பா அம்மா அடிக்கிறாங்க, சூடு வைக்கிறாங்க, சில சமயம் கொளுத்திடக்கூட செய்கிறாங்க. பெரும்பாலும் அந்த மாதிரி குழந்தைங்க பிறந்திருக்கிற சூழ்நிலையே பார்த்திங்கன்னா திருடுறது தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு யாரும் இல்லாத சூழ்நிலையில் தான் அந்த மாதிரி குழந்தைங்க பிறந்தவங்க இருப்பாங்க. அடுத்தது சும்மா காரணமே இல்லாமல் குழந்தைய போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறது, திட்டிக்கிட்டு இருக்குது, நின்னா குத்தம், உட்காந்தா குத்தோன்ட்டு எதுக்கு எடுத்தாலும் குற்றம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறது. அந்த மாதிரி அப்பா அம்மா அல்லது சகோதர சகோதரிக்கு பிறக்கிறாங்க அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கலாம், அது முன்ஜென்மத்தோடைய கர்மா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதிலிருந்து நீங்கள் தப்பிக்கவே முடியாத மாதிரி கிடைக்கணுன்றதுக்காக தான் சின்ன வயசில் கிடைக்குது. ஏன்னா நீங்கள் தப்பிச்சு போகிறது கூட ஒரு குறிப்பிட்ட வயசு வேணும் இல்லை, நீங்களாக சம்பாதிச்சு சொந்த காலில் நிற்கிற அளவுக்கு. ஸோ இப்போ இந்த கர்மானா என்ன, அதனால தான் இது வருது அப்படின்னு புரிஞ்சிக்கிறதுக்கே ஒரு வயசு வரும். ஸோ அந்த வயசு ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப அதிர்ஷ்டசாலி இருந்தால் சின்ன வயசுலேயே கூட இந்த ஞானம் கிடைச்சிடுது. ஸோ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சின்ன வயசில் கிடைக்காது. ஸோ அப்படி கிடைக்குதுன்னா ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான். எப்போவுமே நம்ம கர்மாவிற்கான தண்டனை கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்காது. ஒரு டைம் பயங்கரமாக கிடைக்கும், திடீர்னு பார்த்திங்கன்னா அதில் வந்து தப்பிச்ச மாதிரி இருக்கும், ஒரு சுதந்திரம் மாதிரி. அதுக்காக கர்மா முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. அந்த நேரம் உங்களுக்கு அந்த கர்மாவை அழிக்கிறதுக்கு கடவுள் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறார். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அப்பாடா தப்பிச்சாச்சுன்னு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டும் அந்த பாவத்தை செய்ய ஆரம்பிப்போம். இப்படி தான் கர்மா சேர்ந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி தான் பிறவியிலும் பார்த்திங்கன்னா, ஒரு பிறவியில் வந்து பயங்கரமாக அகங்காரத்தில் ஆடுறோன்னு வச்சுக்கோங்க, நல்லா பெரிய பணக்காரனாக இருக்கிறோம், பெரிய பதவியில் இருக்கிறோம், நிறைய வேலைக்காரங்க. ஸோ அப்போ வேலைக்காரங்களை மோசமாக நடத்துறது இந்த மாதிரிலாம் ரொம்ப அகங்காரம் பிடிச்சு ஆடுறோம் அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில் நம்ம வந்து ஏழையாக பிறப்போம். அப்போ ஏழையாக பிறக்கும்போது பார்த்திங்கன்னா, ஏழையாக பிறந்தாலே தானாகவே, அதாவது இப்போ இந்த ஜென்மத்தை விட்டுருங்க, இப்போ எல்லாருக்கிட்டையுமே அகங்காரம் இருக்குது, பட் முந்தைய தலைமுறை வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏழைங்க வந்து பணிவாக இருப்பாங்க. ஸோ அந்த பணிவு குணம் வர வைக்கணுன்றதுக்காக தான் இறைவன் அப்படி பிறக்க வைக்கிறது. ஸோ அப்போ அந்த பணிவு குணம் வந்துடும். ஸோ ஓரளவுக்கு நல்லா இருப்பாங்க. ஆனால் அடுத்த ஜென்மத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்காக கர்மா ஃபுல்லாக காலி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை, அது இருக்கும். அப்போ அடுத்த ஜென்மத்தில் என்ன ஆகும்னா, அந்த உண்மையிலே வந்து நீ பணிவு ஆயிட்டியா, அல்லது அதுக்கு ரெண்டு ஜென்மத்துக்கு முன்னாடி இருந்துச்சு அந்த அகங்கார குணம் அது இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுற மாதிரியே ஒரு குடும்பத்தில் போய் பிறப்பீங்க. அங்கே சுற்றி இருக்கிறவங்களும் உங்களை நோண்டி, அல்லது ஸ்கூலில் கூட பயங்கரம் உங்களையே டார்கெட் பண்ணி அடிக்கிறது, உங்களை மட்டம் தட்டி பேசுறது, அப்போது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்குள்ள அந்த அசுர குணம் வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மனிதன் அப்படிங்கிற ஒரு ரஜினி படம், பழைய படத்தில் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும். அமாவாசையில் பிறந்தோடனேன்னு சொல்ல 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 அவருக்கு அப்படியே கோபம் வரும். அப்படின்னா சொன்னதுனால வரல, அது உள்ளே இருக்குது ஏற்கனவே, அதை தூண்டுற மாதிரி சூழ்நிலையில் போய் பிறப்பாங்க அந்த பாவம் இருக்கும்பொழுது. ஸோ அப்போ ஒரு பக்கம் தண்டனையும் கிடைக்குது செய்த பாவத்திற்கு, அடுத்தது அந்த தண்டனை ஏற்கனவே நீங்கள் நடுவில் கிடைச்ச ஒரு பிறவியில் ஃபுல்லாக திருந்திருக்கிறீங்களா இல்லையா, திருந்தலை அந்த குணம் உள்ளுக்குள்ளா இருக்குது
அப்படின் போது அது பீரிட்டு கிளம்புற மாதிரி அடிக்கும். இப்போ குறிப்பாக எல்லோரும் கடைசி ஜென்மத்தில் இருக்கும். ஸோ எல்லாருமே அந்த சூழ்நிலையில் தான் இருப்போம். ஒன்று குடும்பத்தில் யாராவது டார்ச்சர் பண்ணுவாங்க, இல்லை ஸ்கூலில், இல்லை ஆஃபீஸில், அல்லது கல்யாணம் பண்ணி போகிற இடத்துல, எங்கேயோ ஒரு இடத்துல பயங்கரமாக உங்களுக்குள்ள அந்த மிருக குணத்தை தூண்டுற மாதிரி இருக்கும். அந்த படத்தில் பார்த்தா ரஜினி சின்ன பையனாக இருக்கும்போது வாத்தியாரை கல்லால் அடித்து சாவடிச்சிடுவார். ஸோ அந்த அளவுக்கு வெறியை தூண்டும். ஆனால் எடுத்த உடனே அந்த அளவுக்கு வெறி வந்து எல்லாருக்கும் தூண்டப்படாது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தூண்டப்படும். ஸோ அது ஃபஸ்ட்டு எங்கே எப்படி தெரியும்? அப்பா அம்மா கிட்ட. யார் தூண்டுறாங்களோ அவங்கக்கிட்ட அப்படி கோபத்தை காட்டுறது இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர வர. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவே உங்களுடைய கோபத்தை தூண்டக்கூடியவர்களாக இருக்கிறாங்கன்னா ரொம்ப கொடுமை இல்லையா? சின்ன வயசுலேருந்தே அப்படியே இருக்கும். அப்போ வந்து அவங்களுக்கு தோணும், உலகத்தில் எல்லா அப்பா அம்மாவும் நல்லா இருக்கிறாங்க, ஏன் இந்த சைக்கோ உங்ககிட்ட வந்து நான் பிறந்தேன் அப்படின்னு தோணும். ஏன்னா மற்றவங்கக்கிட்டலாம் ரொம்ப அன்பு அமைதியாக தான் இருப்பாங்க, ஆனால் வீட்டில் மட்டும் ஆக்ரோஷமாக இருப்பாங்க. காரணம் என்ன? ஆக்ரோஷத்தை தூண்டக்கூடிய விஷயத்தை வீட்டில் இருக்கிறவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க, அது அவங்களுக்கே தெரியாது, அது அவங்களுடைய இயல்பான குணமாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்கூலில் ஹாஸ்டல் இல்லைன்னா காலேஜில் ஹாஸ்டல் பெரும்பாலும் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அந்த டைம் வந்து அப்பா அம்மாக்கிட்ட வந்து முற்றிலும் விலகி இருப்பாங்க. அப்பா அம்மா பார்த்தாலும் ஒரு ரெண்டு மூணு நாள் பார்த்துட்டு போயிடுவாங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அவங்களுடைய குணம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம குணமே மாறிடுச்சு இப்போ இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. வீட்டுக்கு போய் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆனோடனே மறுபடியும் அந்த குணம் வெளிப்படும். காரணம் அந்த குணத்தை அவங்க தூண்டுவாங்க. ஸோ இப்படி தான் கர்மா வேலை செய்யுது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிக்கிற வயசு வந்து இந்த ஞானமும் உங்களுக்கு கிடச்சிடுச்சு, புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணணும் இதிலிருந்து தப்பிக்க? ஒன்றுமே கிடையாது. ஒரு அதாவது ஒருத்தன் துப்பாக்கியால் சுடுறான், ஸோ அப்போ புல்லட் ப்ரூஃப் ட்ரெஸ்ஸோ அல்லது புல்லட் ப்ரூஃப் காருக்குள்ளேயோ இருக்கிறோம் அப்படின்னா, அல்லது புல்லட் ப்ரூஃப் ஒரு வால் நம்மளை சுற்றி இருக்குது அப்படின்னா நம்ம தப்பிக்கிறோம் இல்லையா? ஆனால் சுடுறது கண்டிப்பாக நடக்கும். ஏன் நடக்கும்? ஏன்னா நீங்கள் தான் அதை ஆரம்பிச்சிங்க. ஸோ அது திரும்பி வந்தே ஆகணும், அதுதான் கர்மத்தின் விதி. இப்போ அந்த புல்லட் ப்ரூஃப் சுவர் உங்களை சுற்றி எழுப்பணும், அதுதான் இதற்கான வழி. அது என்ன புல்லட் ப்ரூஃப், அதை எப்படி உருவாக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக பெருசாகி குணம் மோசமாக இருக்குதுன்னு நம்ம ஒரு சிலர் சொல்லுவோம் இல்லையா, அந்த குணம் அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து தூண்டப்பட்டுக்கிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. அது அவங்களுக்கு தண்டனை தான். அது அந்த தண்டனை அடைஞ்சிட்டு இருக்கும்போது அப்படியே ஆக்ரோஷமாக மாறிடுவாங்க, ஒரு டைம் கொலை பண்ணுறது அந்த மாதிரி ஆகி பெரிய அளவு கூட ஆகிடுவாங்க, இன்னும் பாவம் செய்வாங்க. ஸோ இப்போ எதனால் இவங்களுக்கு இப்படி ஆகுது அப்படின்னா, ஒரு காலத்தில் இவங்க அப்படி ஆடி இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்க ஆடும்போது இந்த அளவுக்கு கூட ஆடி இருக்க மாட்டாங்க, பட் இப்போ ரொம்ப அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா எல்லாருடைய குணமும் அடுத்தடுத்த ஜென்மத்தில் ரொம்ப மோசமாகும். ஸோ அதனால் இப்போ நம்ம அனுபவிக்கிற தண்டனை அதிகமாக இருக்கும். ஆனால் இதிலும் ஒரு கடவுளுடைய கருணை இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த விஷயங்களெல்லாம் நம்ம ரொம்ப சின்ன வயசில் இருக்கும்போது தான் நடக்கும். அந்த சின்ன வயசில் உங்களால் அதை தாங்கிக்க முடியும், பட் அதையும் மீறி அவங்க தூண்டுறாங்கன்றது வேறு விஷயம். பட் அதே தூண்டுதல் பெருசானதுக்கப்புறம் ஒருத்தர் தூண்டினாங்கன்னா அவ்வளோதான், டென்ஷன் ஆகிடுவீங்க நீங்கள். ஸோ அப்போ சின்ன வயசில் அதேமாதிரி வாத்தியார் இங்கே அடிக்கிறது, பெருசானதுக்கப்புறம் அடித்தா கம்முன்னு இருப்போமா? அப்போ சின்ன வயசில் அப்போ அதுதான் நம்மளால் தாங்கிக்க முடியக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும்பொழுது தண்டனை கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அந்த தண்டனையிலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியாத சூழ்நிலையில் வச்சு தண்டனை கிடைக்குது. ஏன்னா அப்பா அம்மாவே அடித்தா என்ன பண்ண முடியும் இல்லையா? அதேமாரி கணவன் மனைவி அடிக்கிறது அதெல்லாம் தினமும் நம்ம பார்க்குறோம் இல்லையா நியூஸில். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வச்சு தண்டனை கொடுக்கப்படுது. ஸோ ரெண்டு ஜென்மத்திற்கு முன்னாடி பயங்கரமாக ஆடினதுக்கான தண்டனையாக தான் இது நடக்குது. ஒருவேளை அப்போ ஆடாமல் இருந்திருந்தா இப்போ இந்த தண்டனை கிடைக்காது இல்லையா? ஆக்சுவலாக இந்த தண்டனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கான வழியும் அது தான். இப்போ ஆடாமல் இருக்கணும். இந்த தண்டனை உங்களை மீண்டும் அதே பாவத்தை அதை விட ஆக்ரோஷமாக செய்ய தூண்டும். ஸோ அதனால தான் இப்போ ஆண்கள் கொலை பண்ணுறாங்க, பெண்கள் கொலை பண்ணுறாங்க, கணவனை கொலை பண்ணுறாங்க, மனைவியை கொலை பண்ணுறாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஆத்மாவும் பலகீனமாக இருக்கும். ஸோ இந்த நேரம் தூண்டும்போது கோபம் பயங்கரமாக வரும். ஆனால் இதில் நீங்கள் அமைதியாக இருந்துட்டீங்கன்னா அந்த கர்மா முடிஞ்சிடுச்சு. அதோட நீங்கள் ஜஸ்ட் அமைதியாக இருந்தால் போதும், முடிஞ்சிடும். ஸோ அமைதியான்னு சொல்கிறது திட்டாமல் அடிக்காமல் கிடையாது, மனசுக்குள்ளே குமுறுறீங்க பாருங்கள், அதுவும் இல்லாமல் இருக்கணும். மனசுக்குள்ளே அப்படியே அமைதியாக, சினிமாவில் ஒருத்தன் அடிக்கிறான் நம்ம பாட்டு கம்முன்னு பார்த்துன்னு இருக்குங்களா, அந்த மாதிரி பார்க்க கற்றுக்கணும்.
உங்களையே திட்டினாலும். ஆனால் அது எப்படி சாத்தியம், அதை தாங்க முடியலையே, அப்படியே பயங்கரமாக தூண்டுறாங்களே. ஸோ இங்கே தூண்டுறது அப்படிங்கிறது கோபத்தை மட்டும் இல்லை, காமம், பற்று, பேராசை, அகங்காரம், இது எல்லாமே தான். ஸோ இதில் எது தூண்டப்பட்டாலும் நீங்கள் இன்னும் பாவம் செய்வீங்க, இன்னும் உங்களுக்கு அதிகமான தண்டனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ அதை தாங்கிக்கக்கூடிய, அது ஒரு பெரிய விஷயமாகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த ஆத்மாவுக்கு சக்தி வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ரகசியம் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனை வருதோ, உங்களால் தாங்கிக்கவே முடியலையோ, இதே பிரச்சனை உங்களுக்கு முன்ஜென்மத்திலையோ அதுக்கு முன்ஜென்மத்திலையோ அல்லது ஒரு நாலஞ்சு ஜென்மத்துக்கு முன்னாடியோ வருதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த டைமில் இவ்வளோ மோசமாக யாரும் இல்லை, பட் சப்போஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது. ஏன் இப்போ மட்டும் பெரிய விஷயமாக தெரியுது அப்படின்னா, ஆத்மா கொஞ்சம் கொஞ்சமாக பலகீனமாகிட்டே வருது. ஸோ பலகீனமாக, ஆத்ம பலகீனம், உடலை சொல்லலை, உடலும் பலகீனமாகுது அது வேறு விஷயம், ஆத்மா பலகீனமாகிட்டு வருது. ஸோ ஆத்மா பலகீனமாகும் பொழுது என்னாகும்னா, அந்த பொறுமை சக்தி அது குறைஞ்சிக்கிட்டே வரும். குழந்தையிலே, அதாவது இப்போ ஒரு 2 வயசு குழந்தைக்கு ஒப்பிடும் பொழுது, இதே குழந்தை முன்ஜென்மத்தில் 2 வயசில் இருக்கும்போது அதுக்கு பொறுமை சக்தி அதிகமாக இருக்கும், அதுக்கு முன் ஜென்மத்தில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ கோபத்தை பொறுத்துக்கிறதுக்கு பொறுமை சக்தின்றோம். அதே மாதிரி காமம், அதில் மயங்காமல் இருக்கணும்னா தூய்மை சக்தி. ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றுத்துக்கும் மொத்தத்தில் வந்து தூய்மை, பரிசுத்த சக்தி. ஆத்மா தூய்மையாக இருக்கும்போது சக்தி இருக்கும், ஆத்மா தூய்மை இழக்க இழக்க சக்தி குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ தூய்மையை இழக்கிறது அப்படிங்கிறது வந்து மெயினாக காமத்தை சொல்கிறது, பட் அது இல்லாமல் வெளி உலக கவர்ச்சியில் மயங்கிற எல்லாமே அது தூய்மையை இழக்கிறது தான், காமத்தில் ரொம்பவே இழக்கிறது. ஸோ உங்களுக்கு தெரியும், நாளுக்கு நாள் காமம் மனிதர்கள்கிட்ட அதிகமாக இருக்குது, அதுவும் கருத்தடிச்சு சாதனம்லாம் வந்ததுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுதான் காரணம், இன்றைய குழந்தைகளுக்கு பொறுமை சக்தி இல்லை. அதை வேற பெருமையாக குழந்தைங்களை தூண்டி விட்டு குழந்தை அப்படியே கோபப்படுறத வந்து சோஷியல் மீடியாலெலாம் ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது உண்மையில் அந்த குழந்தையெல்லாம் பெருசானால் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே அப்படி தான் இருக்கிறாங்க. ஸோ அடுத்த ஜென்ரேஷன் வந்து கற்பனை கெட்டாமல் மோசமாக இருக்கும். சரி, அப்போ ஒவ்வொரு ஜென்மத்திலையும் ஆத்ம தூய்மை இழந்துக்கிட்டே வருது, சக்தி இழந்துக்கிட்டே வருது, அப்புறம் எப்படி பொறுத்துக்கிறது அப்படின்னா, எப்போ வந்து உங்களால் எதையுமே பொறுத்துக்க முடியலையோ, சின்ன சின்ன வார்த்தைக்கெல்லாம் கோபம் வருது, ஒன்றும் அழகே இல்லாதவங்கள பார்த்தெல்லாம் காமம் வருது, சும்மா ஒரு செகண்ட் ஒருத்தரை பார்த்தாலே பற்று வந்துடுது, பேராசை, அகங்காரம், இதெல்லாம் எப்போ ரொம்ப அதிகமாக இருக்குதோ அந்த நேரம், அந்த அளவுக்கு பலகீனமாக இருக்கிற நேரத்தில்தான் சிவபெருமான் இந்த பூமிக்கு வரார், சக்தியை ஆத்மாவிற்கு நிரப்புவதற்காக. ஸோ ஆத்மாவில் சக்தி நிரம்புனா, தூய்மையின் சக்தி நிரம்புனா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த நமக்கு வரக்கூடிய இந்த காமம், கோபம், இது அதாவது அதை தூண்டக்கூடிய சூழ்நிலையில் மயங்காமல், பதறாமல், கோபப்படாமல் இருக்கக்கூடிய சக்தி வரும். அதை குறிப்பாக கோபத்தை வந்து ஏற்றுக்க, அதாவது கோபத்தை தூண்டக்கூடிய விஷயத்தை பண்ணுறாங்க இல்லையா, உங்களுக்கு துக்கம் கொடுக்குறாங்க இல்லையா, அதை தாங்கிக்கக்கூடிய சக்தி வரும். அது ஒரு பெரிய விஷயமாகவே இல்லாத மாதிரி இருக்கும், அவங்க அப்படி தான் அப்படின்ட்டு போயிடுவீங்க. ஸோ தாங்கிக்கக்கூடிய சக்தியும் வரும், அதே நேரத்தில் 5 விகாரத்தில் விழவும் மாட்டிங்க, அதிலிருந்து விலகியும் இருப்பீங்க, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில். ஏன்னா இதில் விழ விழ தான் ஆத்ம சக்தி இழந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ சக்தி இருக்கிறதுனால விழ மாட்டிங்க. சரி, இப்போ எப்படி சக்தியை ஏற்றுறது? சக்தியை ஏற்றினா இதெல்லாம் நடக்கும், சக்தியை எப்படி ஏற்றுறது? ஒரே வழி தான் இருக்குது, அந்த வழி சொல்லத்தான் கடவுள் இறுதியில் வராருன்னு எல்லா மதத்துலையும் சொல்லப்பட்டிருக்கு. கடவுள் பேரை மட்டும் அவங்கவுங்க எதை கடவுள் நினைக்கிறாங்களோ அதை நினச்சிக்கிறாங்க, ஆனால் வருவது சிவபெருமான், அவரைத்தான் பரமபிதான் கிறிஸ்தவர்களும் அல்லான் முஸ்லீம்களும் சொல்கிறாங்க, கடவுள் ஒருவரே. அவர் இருக்கிற இடம் இதுதான், செம்பன் நிறமான ஒளி உலகம், இதுக்கு பேர் பரந்தாமம் இந்துக்களும் பரலோகம் கிறிஸ்தவர்களும் சொல்லுவாங்க. உண்மையில் ஆத்மாக்களாகிய நாம் இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி இங்கே தான் இருந்தோம், கடவுள் கூட. நாம் இந்த பூமிக்கு வரும்பொழுது இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும் ஆரம்பத்தில், முதல் 2500 வருஷத்துக்கு. அடுத்த 2500 வருஷம் இதே பூமி நரகமாகுது. சொர்க்கமாக இருக்கும்போது சுகம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் அங்கே இருக்கும், செல்வம் நிரம்பி இருக்கும், மனிதர்களுடைய குணங்கள் தெய்வீகமாக இருக்கும், ஆரோக்கியமாக இருப்பாங்க, ஒவ்வொரு ஜீவராசியும் ஒன்றுக்கு ஒன்று அன்பு செலுத்திட்டு இருக்கும்.
மனிதர்களும் அப்படி தான் இருப்பாங்க சொர்க்கத்தில். அதனால தான் அவங்கள தெய்வங்கள்னு இந்துக்கள் கோயில் கட்டி இன்னை வரைக்கும் கும்பிட்றோம். ஸோ அப்படி இருந்த தேவதைகள், சொர்க்கத்தில் வாழ்கிறவங்களை தேவதைகள் சொல்கிறோம், அந்த தேவதைகளை மறுஜென்மம் எடுத்து எடுத்து சொர்க்கம் முடிந்தவுடன் சாதாரண மனிதன் ஆகிடுறாங்க. காமம் கோபம் பற்று பேராசாங்கிறதுக்கு அடிமை ஆகிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அதனால் சக்தி இழந்து 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 ஃபுல்லாக சக்தி போயிடுச்சு கலியுகத்தின் இறுதியில். அப்போ தான் சிவபெருமன் வர்றார். சக்தி போனதுனால தான் இந்த கோபம் வர்றது, எதையும் தாங்கிக்க முடியாமல் இருக்கிறது, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தற்கொலை பண்ணுறது, அப்படி இருக்குது உலகம். இயற்கையாகவே வந்து எப்படி செல்ஃபோனுக்கு சார்ஜ் போட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக சார்ஜ் இறங்குமோ, யூஸ் பண்ணட்டினா கூட கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிடும் இல்லையா, அந்த மாதிரி தான். ஆனால் ரொம்ப ஸ்லோவாக இறங்கும், யூஸ் பண்ணலன்னா, யூஸ் பண்ணால் சீக்கிரமாக இறங்கிடும். அந்த மாதிரி ஆத்மாவுடைய சார்ஜ் அல்லது ஆத்மாவுடைய சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக சொர்க்கத்திலே இறங்க தான் செய்யும், ஆனால் ரொம்ப 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 ஸ்லோவாக இறங்கும். ஸோ அதனால் அது இறங்கின மாதிரியே தெரியாது, அதனால் எந்த பலகீனமும் வராது நமக்குள்ளே. அன்பு, அமைதி, ஆனந்தம் இது தான் இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, சொர்க்கத்தில் எல்லோரும் தன்னை ஆத்மான்னு உணர்ந்திருப்பாங்க. ஆத்மான்றது உயிர், அது புருவ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறனால தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ அதுதான் நான் அப்படின்ற உணர்விலேயே இயல்பாகவே இருப்பாங்க. ஒவ்வொருத்தரையும் ஆத்மானே பார்ப்பாங்க. அந்த ஆத்மான்றதில் கவனம் இருக்கும்போது ஒரு ஆனந்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். அது ஆத்மாவுடைய உண்மையான குணமே அதுதான். முதல் 2500 வருஷத்துக்கு அந்த ஆனந்தத்திலையும் இருப்போம், ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் சுற்றியும் இருக்கும். மனிதர்களுடைய குணமும் நல்லா இருக்கும், செல்வம் இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும். ஸோ எந்த விதமான கவலையும் இருக்காது 2500 வருஷத்துக்கு. அதுக்கு அடுத்தது என்ன ஆயிடுது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மா சக்தி இழக்கும் பொழுது என்ன ஆயிடுதுன்னா, ஆத்மான்றதே மறந்துடுது. ஏன்னா அந்த சக்தி இழக்கும்போது மயக்க நிலை, அது அந்த மறதியை கொடுக்குது. ஸோ அப்போ ஆத்மான்றதே மறக்கும் பொழுது, ஆனால் ஆனந்தம் அனுபவிச்சுட்டு இருந்தோம், எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல. இப்போ நீங்கள் வந்து இது பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல, சின்ன வயசில் வந்து நம்ம ஒரு சில இடங்களுக்கு போயிருப்போம், ரொம்ப பிடிச்சிருக்கும், அடிக்கடி அது அந்த இடத்துக்கு போகணும்னு ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதோ காரணத்தினால அப்படியே தள்ளி போய் போய் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் போய் பார்ப்பீங்க, அந்த இடத்துல உங்களுக்கு ஆனந்தம் இருக்காது, ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நமக்கு ஆனந்தம் வந்துக்கிட்டே இருக்குது, அது கட்டாயிடுது. ஆனால் அது எங்கேருந்து வருது, கட்டாயிடுச்சே கட்டாயிடுச்சேன்னும் பொழுது அந்த நேரம் கண் வழியாக பார்க்குறதுல சில ஆனந்தம் கிடைக்குது இல்லையா. ஸோ அப்போ ஆனந்தத்தை வெளியில் தேட ஆரம்பிக்குது, அதுதான் சிற்றின்பம் அப்படின்னு சொல்கிறோம். உள்ளேருந்து வந்த ஆனந்தம் நிரந்தரமாக இருந்ததுனால அது பேரின்பம். அது கட்டான பிறகு வெளியில் சிற்றின்பத்தை நோக்கி புத்தி போகுது புலனின்பங்கள் மூலமாக. ஸோ பேரும் சிற்றின்பம், அதை அடையிறதுக்குள்ளே நீங்கள் ரொம்ப கடின உழைப்பு பண்ண வேண்டியதாக இருக்கும், ஆனால் அந்த இன்பம் கொஞ்ச நேரம் தான் இருக்கும், காணாமல் போயிடும். ஸோ அந்த சிற்றின்பத்தை அடைவதற்காக பல பாவங்கள் போக போக செய்ய வேண்டியதாக இருக்கும். அது மட்டும் இல்லை, சிற்றின்பத்தில் மூழ்க மூழ்க ஆத்மாவுடைய சக்தி அதிவேகமாக இறங்கிட்டு இருக்கும். ஸோ புலனின்பம் எல்லாத்துலேயுமே ஆத்மசக்தியை இழந்தாலும் காமத்தில் தான் அதிவேகத்தில் இறங்கும். அதனால தான் காமம் மகாசத்ரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுலேயும் இப்போ இந்த இப்போ நாம் இருக்கிறது கலியுகத்தின் கடைசி 100 வருஷத்தில், அப்போ தான் சிவபெருமனே வரார். ஸோ இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த உலகமும் காமத்தில் மூழ்கி இருக்கிற காரணத்தினால, சக்தியை அதிவேகத்தில் இறங்குற காரணத்தினால இயற்கையும் ரொம்ப மோசமாக மாறுது. ஸோ மனிதர்களுக்கும் எது சரி எது தப்புன்னு பகுத்தறியக்கூடிய சக்தியும் இல்லாமல் போகுது. அதனால் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் போராட்டம் அது இதுன்னு நடக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இயற்கை சீற்றமும் பயங்கரமாக இருக்கும். இதோ இன்றைக்கி கூட ஒரு இடத்துல சுனாமி வந்திருக்கு இல்லையா. எல்லாமே மனிதனுடைய எண்ணத்தை பொறுத்து தான். ஸோ மனிதனுடைய அந்த எண்ணம் வந்து அவன் இருக்கிற இடத்தையே அசாந்தி படுத்தும். எண்ணமே அப்படி இருக்கும்போது அவன் அந்த கோபத்தை வெளிப்படுத்தவே செய்கிறான் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் இல்லையா. உள்ளுக்குள்ளே கோபப்பட்டாலே வைப்ரேஷன் மாறும்னா, நீங்கள் கத்தவே செய்கிறீங்க அப்படின்னா ரொம்ப மோசமாக மாறும். அதுக்கேற்ற மாதிரி இது வெளியில் உள்ள பஞ்ச தத்துவம், உடம்பே பஞ்ச தத்துவம் தானே. ஸோ அதுவுமே பாதிக்கப்படும். ஸோ அதனால தான் விதவிதமான நோய்கள்லாம் வருது. ஸோ இந்த ரகசியத்தை சொல்லி கடவுள் சொல்கிறாரு, சந்தோஷமான நியூஸை சொல்கிறார். ஏன்னா சந்தோஷமான நியூஸ் சொல்கிறதுக்கு தான் அவர் வர்றார். துக்கத்தின் உச்சத்தில் சுகத்தின் உச்சம் பற்றிய நியூஸ் சொல்கிறார். சொர்க்கம் மீண்டும் வரப்போகுது. ஏன்னா இது காலச்சக்கரம், இரவு முடிந்தால் பகல், பகல் முடிந்தால் இரவு வர்ற மாதிரி, சொர்க்கம் முடிந்தால் நரகம், நரகம் முடிந்தால் மீண்டும் சொர்க்கம் வரும். சொர்க்கம் முடிஞ்சு தானாகவே நரகமாக மாறும். ஏன்னா சக்தி குறையிறது தானாகவே நடக்கும். இப்போ சக்தியை நிரப்புறது தானாக நடக்காது, அதுக்கு தான் இறைவன் வர்றார். எப்படி சக்தியை நிரப்புறதுன்னு வழியை சொல்கிறார்.
முதல்ல நீங்கள் அழியக்கூடிய உடம்புன்றதை மறந்துடுங்க. இதை இயக்கக்கூடிய இந்த உடலிலிருந்து முற்றிலும் விடுபட்ட ஆத்மா நீங்கள் அப்படின்னு உணருங்க. ஆத்மாவுக்கு நான் பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறேன் அப்படின்னு உணர்ந்து இப்போ ஆத்மாவில் பாவம் சேர்ந்துருக்குது. ஆனால் முதல் வேலை நீங்கள் ஆத்மா நினைக்கணும். உடல் நினைக்கும் போது தான் காமம் கோபம் இதுக்கெல்லாம் அடிமையாகி பாவம் செய்யவே ஆரம்பிச்சிங்க. அதனால் ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தையாகிய சிவ பரமாத்மாவை சதா நினைவு செய்யுங்க. சிவ பரமாத்மாவுக்கும் மற்ற ஆத்மாவுக்கும், அவருமே ஆத்மா தான், அதனால தான் பரமாத்மான்றோம். அவருக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம், நம்ம பிறப்பிறப்பு சக்கரத்தில் வந்து கெட்டு போயிடுறோம், சக்தியை இழந்துடுறோம். சிவபெருமான் பிறப்பிறப்பு சக்கரத்தில் வராத காரணத்தினால அவருடைய சக்தி எப்பவுமே குறையில, எப்பவுமே நிரம்பி தான் இருக்குது. எந்த அளவுக்கு நிரம்பி இருக்குது தெரியுமா? எல்லா ஆத்மாவும் சக்தி இழந்த பிறகு அத்தனை ஆத்மாவுக்குள்ளேயும் சக்தி நிரப்புற அளவுக்கு சக்தி நிரம்பி இருக்குது. ஸோ அப்படி சக்தி நிரம்பிய எப்பவுமே பரிசுத்தமாக இருக்கக்கூடிய பரம சிவனை சதா நினைவு பண்ணணும். அவர் எப்படி இருக்கார்? நம்மள மாதிரி ஆத்மா. நம்ம பூர்வமத்தில் நட்சத்திரமாக இருக்கோம், அவர் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். இதை தான் பரலோகம் பரந்தாமம் சொல்லுவோம். ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி சிவத்தந்தையை அப்பான அன்பாக நினைக்க நினைக்க நிறைய பேருக்கு வந்து அந்த பூர்வமத்தை துடிக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக துடிக்கிறது தெரியும். ஸோ உண்மையில் என்ன ஆகுதுன்னா ஆத்மாவுக்கு சக்தி வந்துக்கிட்டு இருக்குது. சக்தி வர வர என்ன ஆகுனா ஆத்மாவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த அழுக்கு, காமம், கோபம், பற்று, பேராசை சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் ஆழமாக பல ஜென்மமாக பதிவாக இருக்குது பாருங்கள். ஸோ அதை தானே தூண்டுறாங்க. அந்த பதிவே எரிச்சிட்டா என்ன தூண்டினாலும் ஒன்றாகாது. ஸோ அப்போ சிவபெருமானை நினைக்க நினைக்க அந்த பாவங்கள் எரியும். அதே நேரத்தில் எச்சரிக்கையும் கொடுத்துக்கிட்டே இருப்பார். வெளியில் வந்து உன்னை தோன்றதுக்காக இது நடக்கும், அப்போ நீ இப்படியெல்லாம் உன்னை பாதுகாத்துக்கணும், இப்படியெல்லாம் பாதுகாத்துக்கணும், அவங்க எவ்வளோ கோபமாக பேசினாலும் நீ இனிமையாக தான் பேசணும், அது எங்கேயோ நடக்குதுன்னு நினச்சிக்கணும், நாம் செய்த கர்மத்தின் வினையாக அது வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டு எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ நீ எச்சரிக்கையாக இருக்கிறதன் மூலமாக தான் இதிலேருந்து நிரந்தரமாக தப்பிப்பியே தவிர, அசால்ட்டாக விட்டோன்னா நீயும் கோபப்பட்டுரு, இன்னும் பாவம் சேரும், மாட்டிக்க. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும், யூடியூப்பில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக கோபமாக பேசினதுனாலேயே ஜெயிலுக்கு போகிறாங்க. ஸோ அந்த குணம் வந்து அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே தூண்டப்பட்டு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரியே அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடக்குமா அவங்க வாழ்க்கையில். ஸோ எப்போவுமே அவங்க மாறாதனால நாளுக்கு நாள் அதிகமாக செய்யும்போது ஒரு டைமில் போய் மாட்டிக்கிறாங்க. இதில் என்னென்னா எச்சரிக்கை கிடைத்தும் கூட அவங்களால அவங்க குணத்தை மாற்ற முடியாமல் மீண்டும் மீண்டும் அந்த குணத்தையே வெளிப்படுத்துவாங்க. ஸோ அப்போ தான் ஒரு டைமில் போய் மாட்டிக்கிறாங்க. அதுதான் முன்ஜென்ம கர்மாவுடைய பவர். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக வந்து உங்களை தாக்குது அந்த பாவச்சுமை. ஸோ அந்த பாவச்சுமையை இறைவன் நினைவில் எரிச்சிக்கிட்டே இருக்கணும். இறைவன் நினைவில் இருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? இறைவன் பக்கத்தில் நீங்கள் நினைக்கும் போது இறைவன் உங்கள் கூட இருப்பார். ஜஸ்ட் நினைக்கிற டைம் தான், கூப்பிட வேண்டிய அவசியம் கூட கிடையாது இல்லையா? நினச்சாலே போதும், அப்போ இறைவனும் கூடவே இருக்கிறார். அதுவுமே ஒரு தைரியத்தை கொடுக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே என்னென்னா இறைவனை நினைக்கும் போது ஆத்மாவுக்கு அந்த சக்தி வரும்பொழுது இதுக்கு முன்னாடி நீங்கள் எதுக்கெல்லாம் கோபப்பட்டீங்களோ அது ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது, ஆச்சரியமாக இருக்கும். இப்போ உங்களை கோபப்படுத்தினா இன்னும் பயங்கரமாக தூண்டினா தான் கோபப்படுது. ஆனால் அதுவுமே நடக்கும். ஏன்னா உங்களுக்குள்ளே நீங்கள் எந்தளவுக்கு இறைவனை நினைக்கிறீங்களோ ஸ்ட்ராங் ஆகுறீங்க இல்லையா? அப்போ ஸ்ட்ராங் ஆகும்பொழுது என்ன ஆகும்னா, இதை ஈஸியாக புரிய வைக்கலாம் அப்படின்னா, அந்த கடன் வாங்கி வீடெல்லாம் கட்டுறாங்க இல்லையா, பேங்க்கில் கடன் வாங்குறாங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் மொத்தமாக கூட அடைக்க முடியும். ஆனால் மொத்தமாக அடைக்கும் பொழுது உங்களுக்கு சுமை அதிகம் இல்லையா? ஒரு 20 வருஷம் கட்டுறத ஒரே வருஷத்தில் நீங்கள் அடைக்கணும்னா சுமை அதிகம் தானே. ஆனால் அதை அடைக்கக்கூடிய சக்தி இருக்கிறதுனால தான் நீங்கள் அப்படி அடைக்கிறீங்க. அதே தான் இங்கேயும் நடக்குது. இது வந்து கடன் மாதிரி, நம்ம பாவம் அதுக்கான தண்டனை கடன் தவணை முறையில் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ ஒட்டு மொத்தமாக வாடா, நான் இப்போயே அனுபவிக்கிறேன், ஏன்னா நான் இப்போ ரெடி ஆகிட்டேன், ஸ்ட்ராங் ஆகிட்டேன், வா நீ எவ்வளோ பெருசு வர வா அப்படின்னு. அதனால தான் அது பவர்ஃபுல்லாக வரும். ஆனால் சில சமயம் பவர்ஃபுல்லாக வந்தோன்னே பயந்துடுவோம். இதுக்காக தான் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் இறைவனை நீங்கள் நினச்சிங்கன்னா போதும், அது வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாது. அதை தாங்குற அளவுக்கு உங்களுக்கு சக்தி வந்துடுச்சுன்னா எவ்வளோ சக்தி வந்திருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள். ஆனால் நீங்கள் இறைவனை நினைக்க ஆரம்பிக்கும் போது அப்போல்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை வரும். ஆனால் நினைக்க ஆரம்பித்தோடனே கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை வர ஆரம்பிக்கும். ஆனால் ஒரு டைமுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பிரச்சனை இருக்காது. அப்படின்னா உங்கள் பாவம் ஃபுல்லாக எரிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேப்பை விட்டு விட்டு தான் தண்டனை கிடைக்கும். ஸோ அந்த கேப்பில் நீங்கள் இன்னும் பவர்ஃபுல்லாக ஆகி நின்னும் நீங்கள் அலட்சியமாக இருப்பீங்க. ஆனால் எப்படியா இருந்தாலும் உங்கள் தண்டனை உங்கள் கிட்டே தான் வந்தாகணும், அவர் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது. ஸோ அது வரும்,
அதுக்கு முன்னாடி நீங்கள் பவர்ஃபுல்லாக ஆகிட்டீங்க அப்படின்னா அது வரும், ஆனால் அது உங்களுக்குள்ளே எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு சுவர் உங்களை சுற்றி வந்துடும் இறைவன் நினைவில் இருக்கிறதுனால. அதாவது ஆத்மாவுக்கு பலம் வர்றது தான் அந்த சுவர் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதனால் நீங்கள் ரியாக்டும் பண்ண மாட்டீங்க, மேலும் பாவமும் செய்ய மாட்டீங்க. அப்போ உங்களுடைய கர்மா ஒன்ஸ் ஃபார் ஆல் முடிக்கப்படுது. இன்னொன்று, இப்போவே நீங்கள் ஆனந்தமாகவும் இருப்பீங்க, ஏன்னா அதுக்கு அடுத்தது உங்களுக்கு பிரச்சனை வராது. ஒரு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் போனதுக்கப்புறம் வராது, ஏன்னா கடனை ஃபுல்லாக தீத்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மா ஆக்டிவேட் ஆக ஆக இந்த ஆத்மாவுடைய உண்மையான குணத்தை அனுபவம் செய்ய ஆரம்பிப்பீங்க, அந்த ஆனந்த நிலை. ஆனால் திரும்ப திரும்ப உங்களுடைய கவனம் ஆத்மா நான் ஆத்மா நான்ன்றதில் எடுத்துகிட்டு வந்திருக்கணும். அலட்சியமாக விட்டிங்கன்னா மறுபடியும் அந்த வெளி உலக விஷயத்தில் போய் மயங்கும். மயங்கும் போதெல்லாம் ஆத்மா சக்தி இழுக்கும். சக்தி இழுக்கும்போது தண்டனை, ஏன்னா தண்டனை எந்த நேரம் வரும்னே தெரியாது இல்லையா. நீங்கள் அலட்சியமாக இருக்கும்போது தண்டனை வந்துடும், அப்போ உங்களால் தாங்க முடியாது. ஸோ ஆரம்பத்தில் ஆத்மா பவர்ஃபுல்லாக இருக்கும் சொர்க்கத்தில், அந்த நிலையை எடுத்துகிட்டு வர்றதுக்கு தான் இவ்வளவோ நடக்கும். அந்த நிலையை நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த தண்டனையும் வராது. ஸோ அந்த நிலை நீங்கள் அடையணும்னா சதா சிவபெருமானின் நினைவிலே இருக்கணும். இறைவன் வந்து கடைசி நூறுவரிடம் ஒரு வயோதிகர் உடலை வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார். அவருக்கு பிரம்மன் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக கொடுக்குற அந்த ஞானத்தை முரளின்னு சொல்லுவோம். எல்லா ராஜயோக ஜன நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது, அதோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதை அவசியம் பாருங்கள். அது மட்டும்தான் சிவபெருமானே நேரடியாக பூமிக்கு வந்து இப்போ கொடுக்குற ஞானம். ஸோ இந்த ஞானத்தின் இந்த ஞானம் 5000 வருடத்துக்கு ஒரே முறை தான் வருது. இந்த ஞானத்தை வச்சு தான் கலியுகத்தில் காமம் கோபம்ன்ற சாக்கடையில் மூழ்கி இருக்கிற நம்மளை தாமரை மாதிரி, இந்த சாக்கடையிலேருந்து அப்படி விலகி இருக்கக்கூடிய தாமரை மாதிரி மாற்றி சொர்க்கத்தின் பரிசுத்தமான சுகம் அமைதி ஆனந்தம் தூய்மை நிரம்பிய தேவதையாக மாற்றுறேன். ஸோ எந்த அளவுக்கு இறைவனை நினைத்து தூய்மையாகிறீங்களோ அந்த அளவுக்கு சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவியும். சும்மா சொர்க்கத்துக்கு வர்றது லட்சியம் கிடையாது. இந்த ஞானம் ஸ்லைட்டாக புரிஞ்சு ஸ்லைட்டாக இறைவன் நினச்சாலே வந்துடுவீங்க, அது கஷ்டம் கிடையாது. ஆனால் சொர்க்கத்தில் பதவி இருக்குது. வேலைக்கார எல்லாருமே பணக்காரங்களாக தான் இருப்பாங்க, பட் இருந்தாலும் வேலைக்காரனுக்கும் ராஜாவுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது இல்லையா. ஸோ வேலைக்காரன் பணக்காரனாக இருப்பான், அதை விட பெரிய வேலைக்காரன் இன்னும் பணக்காரனாக இருப்பான். ஸோ இப்படியே போக போக மகாராஜா ரொம்ப ரொம்ப பணக்காரராக இருப்பார். ராஜாக்களுக்கெல்லாம் பெரிய ராஜா யார் தெரியுமா? அவர் தான் ஸ்ரீநாராயணன். அதனால்தான் வைகுண்ட வாசா அப்படின்றோம். உடம்பு ஃபுல்லாக தங்கத்தை போட்டு மூடி வச்சுருக்குறோம். அப்போ உயிரோட்டமாக அவர் இருக்கும்போது எவ்வளவு செல்வம் இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். அந்த பதவியை நீங்களும் அடைய முடியும், நானும் அடைய முடியும். ஜஸ்ட் இறைவன் நினைவு, அதில் எந்த அளவுக்கு சின்சியராக முயற்சி பண்ணுறீங்க அதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இறைவனை நினைக்க நினைக்க ஆத்மாவுக்கு பலம் கொடுது. இறைவனை நினைக்க நினைக்க நீங்கள் செய்து வைத்த பாவம் எல்லாம் அழியுது. இறைவனை நினைக்க நினைக்க அந்த பாவத்திற்கான தண்டனை வந்தாலும் அதையும் எதிர்கொள்ளக்கூடிய சக்தி வருது. இறைவனை நினைக்க நினைக்க சொர்க்கத்தின் ஸ்ரீ நாராயணன் பதவியை அடையிறதுக்கு தகுதி அடையிறீங்க. எல்லாமே அந்த நினைவில் தான் இருக்குது. ஸோ இப்படி இறைவனை நினைக்கிற மகிமையை தான் அப்படியே மாற்றி ஸ்தூலமாக என்ன பண்ணிட்டாங்க, ஆகமம் ஆவது நீர் நீருன்ட்டு திருநீரோடைய மகிமையை பாடிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இதோடைய நினைவே வந்து இங்கே தான் ஆத்மா இருக்குது, அதில் தான் மனம் புத்தி இருக்குது. அந்த புத்தியினால் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம், நான் ஆத்மான்ற உணர்வில் இருக்கிறோம், பரமாத்மாவை நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதுடைய நினைவாக போடப்படுறது தான் திருநீர். ஸோ ஒரிஜினலை விட்டுட்டாங்க, அதோடைய அடையாளமாக என்ன வச்சுருக்குறோமோ அதோடைய மகிமையை பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவங்க தப்பும் இல்லை, காரணம் இறைவன் இந்த ஞானத்தை இப்போ தான் வந்து கொடுக்குறார். ஸோ இந்த ஞானத்தை எடுத்து அவங்க இப்போ சொர்க்கத்துக்கு தகுதி ஆகிடுவாங்க. ஆனால் நாம் அவங்க சொன்ன மகிமையே பாடிக்கிட்டு நாம் சொர்க்கத்துக்கு வராமல் போயிட்டோன்னா, ஸோ இறைவன் ஞானம் கிடைச்சதே கோடியில் ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். ஸோ கோடியில் ஒருத்தராக நாம் இருந்திருந்தால் தான் இந்த ஞானத்தை இவ்வளோ நேரம் நீங்கள் பார்க்கக்கூடிய பொறுமையும் கிடைச்சிருக்கும், புரிஞ்சிக்கவும் முடியும். ஸோ அவ்வளோதான். அடுத்தது முயற்சி பண்ணுறது பண்ணாதது உங்களுடைய இஷ்டம், ஆனால் அது புரிஞ்சிச்சினாலே நீங்கள் சொர்க்கத்துக்கு வந்துடுவீங்க. ஸோ கடைசி பிறவியில் என்ட்ரன்ஸ் ஆகிடுச்சு, சொர்க்கத்துக்குள்ளே போயிட்டோம். ஆனால் முன்னாடி போகணும்ல. ஸோ சொர்க்கத்தின் முதல் நாள் வந்தால் தான் 2500 வருஷம் சுகத்தை அனுபவிக்க முடியும். சொர்க்கம் முடிகிற நேரம் வந்தால் சும்மா நானும் சொர்க்கத்தை பார்த்தேன்ற மாதிரி ஆகிடும். முன்னாடி போகணும், அதுலேயும் மிக உயர்ந்த பதவி அடையணும். அதுக்கு சதா அந்த சிவபெருமான்ற அந்த ஒளிப்புள்ளி மனக்கண்ணில் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்பான்ற அன்புலேயே இருக்கணும். நீங்கள் என்ன பண்ணாலும், சமைச்சாலும் சாப்பிட்டாலும் வண்டியில் போனாலும் எது பண்ணாலும் சுற்றி இருக்கிற விஷயத்தையே புத்திக்குள்ளே விடக்கூடாது. விட்டிங்கனாலே டக்குன்னு இறைவன் நினைவு கட்டாயிடும். ஏதோ ஒன்று தான் புத்தியில் உட்காரும், ஒன்று இறைவன் அல்லது
வெளி உலகத்து குப்பை. குப்பை இருக்கிற இடத்துல இறைவன் இருக்க மாட்டார் இல்லையா. கோயில்னாலே க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க, சாமி ரூம்னாலே க்ளீனாக வச்சுருப்போம். அப்போ கடவுள் நினைவில் நாம் இருக்கணும்னா மனசை க்ளீன் பண்ணிடணும், உள்ளே இருக்கிற குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணும். அது க்ளீன் பண்ணுறதுக்கு வழியே சிவபெருமானுடைய நினைவு தான். ஸோ ஒரு பக்கம் நினைவும் போடணும், இன்னொரு பக்கம் வெளி உலகத்து விஷயத்தை உள்ளே வராமலும் பார்த்துக்கணும். ஸோ இதை பண்ண பண்ண ஆத்மா சீக்கிரமாக தூய்மையாகும், சீக்கிரமாக கர்ம கணக்கை முடித்து ஸ்ரீ நாராயணனாக மாறிடுவீங்க. ஓம் சாந்தி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.